ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் 2.0. நீங்கள் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஷெடியூலில் போட்டிருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பசீர் 4.3க்கான இந்தியன் டிராஃபிக் மோடு வீடியோ வந்து போடுற மாதிரி இருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து மாறி, ஸோ பசீர் 4.3.1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வழக்கம் போல் நியூ மல்டிப்ளேயர் ரேசிங் மோடு, அந்த 60 FPS விசுவல் செட்டிங்ஸு, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட்டு. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட்டு வந்து 25ஆம் தேதியோடு முடியுது. அதுக்குள்ளாட்டியும் வந்து நம்ம விளையாடுறதில் நல்லா ஜாலியாக விளாண்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே லோகோலாம் அப்டேட் பண்ணி வேறு லெவலில் தரமட்டமாக விட்டுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த விட்ட அப்டேட்ஸில் ஏதாவது பக் இருந்தது அப்படின்னா பக்கை கிளியர் பண்ணுற விதமாக பக்கை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேம் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அப்டேட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறாங்க கைஸ், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஆனால் வீடியோ வந்து நம்ம ஒரு வேறு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம். பார்த்தா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ இப்படி சேஞ்ச் ஆகும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவோட எம்பி சைஸையுமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க. வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு எனக்கு பார்க்க 408-401 MB இருந்துச்சு முன்னாடிலாம். இப்போ அது என்ன ப்ரோ ஒரு 2-3 MB தானே குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கலாம். மேப்பிலோட மேப்போட சைஸையும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கேம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலியோ அவங்களோட இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க எப்படி எல்லாம் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரிப்பேரிங் பஸ். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் ஃப்ளோட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ சூஸ் ஃப்ளோட்ரு கொடுத்து யூஸ் திஸ் ஃப்ளோட்ரு பசீடிக்குள்ளே அலோவ் பண்ணி கொடுத்துங்க. அதே மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் டு ஓல்டு அக்கௌண்ட் கொடுத்து ஃபேஸ்புக் கொடுங்க. ஃபேஸ்புக் லைட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் ஃபேஸ்புக்குன்னு காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் இதை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துடும். ஸோ என்னுடைய பழைய கேம் டேட்டா வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வந்துருச்சு என்னோடய ஓல்டு அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த அப்டேட்டும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளேயர் ஆப்ஷனில் இந்த தடவையும் இந்தியா கொடுக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு டைமும் இந்தியா வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒவ்வொரு டைம் கூட வரவே இல்லை. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து யூஎஸ்ஏ கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து யூஎஸ்ஏ கொடுத்ததுக்கப்புறம் வந்து இது ரேஸ் மோட் போகலாமா இல்லை என்ன மோட் போகலான்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ ரேஸ் மோட் போகலாம். ஸோ வந்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், கடைசி வரைக்கும் நான் போடலை. ஸோ ஓகே, இன்னொருத்தன் வந்திருக்கான். ஸோ அவன் அந்த பையனோட வந்து ஒரு 8 பேர் போட்டு பார்க்கலாம். ஸோ நீ அப்டேட் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது பக்காக இருக்கா இல்லை என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வராது போலட்டுருக்கு. ஓகேங்க, சரி லீவ் கொடுத்துட்டு வேறு ஏதாவது போய் பார்க்கலாம். ரேண்டமாக ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம் வந்து. ஓகே, ரேசிங் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போட்டிருக்காங்க. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கு கிளியர் பண்ணுறது. ஸோ அந்த அப்டேட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு சீரியஸாக நினைக்கிறேன். ஸோ ஆனால் இந்த அப்டேட் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்று பக்கு ஃபிக்ஸ் பண்ணது தான் மெயினாக வந்து. ஓகேங்களா, ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்கானுங்க. மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து அப்டேட் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதே தான் முன்னாடி விட்ட அப்டேட்டு. ஸோ அதில் இருந்த பக்கை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, ஸோ அவ்வளோதான், எந்த ஒரு அப்டேட்டும் வந்து மேக்ஸிமம் வந்து இல்லை. ஸோ பக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, டெல் ஐ சீ யூ. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேசிங் வீடியோ, அதில் பக் ஏதாவது முன்னாடி இருந்தா இல்லை வேறு ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கிறதா எனக்கு தெரிஞ்சால் உள்ள கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பை.